விதிக்கப்பட்ட தடை நீடிக்கும் என்றும் கூறியுள்ளனர். சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசாவில் விபத்துக்குள்ளானதில் 50 மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 300 அதிகமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக இது தொடர்பான செய்திகளை நியூஸ் 18 தமிழ்நாடு வழங்கி வருகிறது. இந்நிலையில் சென்னைக்கு வர எத்தனை பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள், அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு, சென்னையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தொடர்பான தகவல்களோடும் செய்தியாளர் செல்வகுமார் இணைப்பில் இருக்கிறார். செல்வகுமார், தற்போது சென்னையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னைக்கு வர எத்தனை பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள்? விவரங்கள். நாம் இப்போது இருக்கக்கூடிய பகுதி சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதவி எண்களும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் சென்னையை சேர்ந்த நபர்கள், அவர்களுடைய உறவினர்கள் யாராவது வந்து இவர்களை தொடர்பு கொள்ளலாம். நேரில் வரக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று இங்கே தொலைபேசி மூலமாகவும் அழைத்தால் அதற்கு உரிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வசதி தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் ரயில்வே ADGP சந்தீப் மிட்டல் இந்த பகுதியை வந்து பார்வையிட்டார். அனைத்து உதவிகளும் தேவையான அளவுக்கு தமிழக அரசோடு இணைந்து செய்து கொடுக்கப்படும் ரயில்வே துறையால் என்று தெரிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், எத்தனை பேர் இந்த ரயிலில் பயணித்தார்கள், அவர்கள் சென்னைக்கு வர வேண்டியவர்கள் எத்தனை பேர் என்பது குறித்த ஒரு கணக்கெடுப்பு பணிதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால், கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சென்னை வருவதற்காக முன்பதிவு செய்தவர்களினுடைய மொத்த எண்ணிக்கை 869. அதில் 6 பெட்டிகள் அன்ரிசர்வ்டு, முன்பதிவு செய்யப்படாதவை. எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது சென்னை வரக்கூடிய நபர்களினுடைய எண்ணிக்கை 1000 மேற்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இது ரயில் புறப்பட்ட 3வது ரயில் நிலையத்தை தாண்டிய உடனேயே விபத்துக்குள்ளாகி இருப்பதால் அத்தனை பயணிகளும் ஒட்டுமொத்தமாக சென்னை வருவதற்கு ரயிலில் பயணம் செய்திருக்க வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் 200 பேருக்காவது சென்னை வருவதற்கான பயணிகளாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. யார் யார் எந்தெந்த இடங்களில் இருந்து ஏறி இருக்கிறார்கள், மற்ற ரயில் நிலையங்களில் இருந்து ஏற வேண்டியவர்கள் எத்தனை பேர், அப்படி பார்த்தால் சென்னையை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பது குறித்த ஒரு கணக்கெடுப்பு பணி தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக வந்திருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் குறைந்தபட்சம் 50 பேராவது, அதாவது சென்னை வரக்கூடிய 200 பேரில் சென்னையை சேர்ந்தவர்கள் குறைந்தபட்சம் 50 பேராவது இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருப்பதன் காரணமாக இதற்கான பணிகள் தற்போது தீவிரமடைந்திருக்கின்றன. எனவே ஒட்டுமொத்தமாக இங்கே பல தொலைபேசி அழைப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கும் அவர்கள் பதிலளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. கோரமண்டல் அதிவுயர்வு ரயில் கொல்கத்தாவிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த வண்டி 7 ஒடிசாவில் விபத்துக்குள்ளானது சம்பந்தமாக தகவல் அறிய தொடர்பு கொள்ள வேண்டிய காவல்துறையினுடைய தலைமை இயக்குநர் கட்டுப்பாட்டு அறையின் சார்பில் 0444247701 ஆகிய எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு விவரங்களை கேட்டறியலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் காவல்துறை, இன்னொரு பக்கம் ரயில்வே காவல்துறை, மற்றொரு பக்கம் தமிழக அரசு என ஒட்டுமொத்தமாக களமிறங்கியிருக்கிறார்கள். எனவே சென்னையை சேர்ந்த பயணிகள் எத்தனை பேர் என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய அச்சம் எழுந்திருப்பதன் காரணமாக இந்த பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சர் சிவசங்கர் 3 IAS அதிகாரிகளுடன் நாளை அவர் ஒடிசா செல்ல இருக்கிறார். எனவே இந்த மீட்பு பணிகள் நடைபெறுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல்களும் அதிர்ச்சி அளிப்பதாக ரயில்வே துறை ADGP தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு வனப்பகுதியாக இருப்பதால் மீட்பு பணிகளில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது செல்வகுமார், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தற்போது விபத்துக்குள்ளான ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார், வணக்கம். தற்போது அங்கு